ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ரைட்டிங் சேர், உங்களுக்கு ரைட்டிங் சேரை பற்றி ஒரு வீடியோ செய்யலான்னு பார்க்குறேன். இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ரைட்டிங் சேர் வருது. நாங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸாக இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, நம்மளோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, ட்ரிவாண்டம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்ம இந்த ரைட்டிங் சேரை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம மேபி நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணுறோம். நார்மலி இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் மெயின்டெனன்ஸு வரக்கூடிய மேஜர் போர்ஷன் இதில் வந்து இது தான் மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும். இந்த போர்டு இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். ரீசன் என்னென்னு சொன்னால், இது வந்து ஜஸ்ட் பார்ட்டிக்கிள் போர்டு தான், இது பார்ட்டிக்கிள் போர்டில் தான் நம்ம லிப்பிங் பண்ணியிருக்கோம், எட்ஜை லிப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபீச்சர் என்னென்னு, இது வந்து ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, இந்த ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம காஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆனதுனால தான் நம்ம பார்ட்டிக்கிள் போர்டு போடுறோம். அப்போ அதனால் நாங்கள் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லாம் இவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது உண்டு. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணும், இது வந்து இப்படி ரொம்ப வந்து அதை அமைக்கிறது, அமைக்காச்சுன்னா இதில் வந்து அது வந்துடும். அப்போ அதனால் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி வைக்கணும், இப்படி வச்சு யூஸ் பண்ண பிறகு எடுத்துக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டு திருப்பியும் வைக்கணும். அதை வந்து இப்படி விட்டுட்டிங்கன்னா, இப்படி விட்டுட்டிங்கன்னா அது நாளடைவில் இதுலேருந்து இது வந்துடும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது நாங்கள் வந்து எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் நாங்கள் பொதுவாக அது சொல்கிறது உண்டோம். தென் இதனுடைய இதை நம்ம எப்படி எடுத்துட்டோம் நினச்சானா, இதனுடைய குவாலிட்டி ஆக்சுவலி இது வந்து இந்த பைப் வந்து 3/4 இன்ச் திக்னஸ், இந்த பைப் வந்து 3/4 இன்ச் திக்னஸ், இந்த ப்ரொப்ரேட்டட் ஷீட்டு, இந்த ப்ரொப்ரேட்டட் ஷீட்டு வந்து 18 கேஜ், இது வந்து 18 கேஜ், 1 mm திக்னஸ் உள்ள ஷீட்டு. இது பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த பைப்பு வந்து ஆக்சுவலி அது 19 கேஜில் பண்ணியிருக்கோம். நார்மலி இதுதான் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எல்லாம் கொடுப்போம். இது வந்து இதனுடைய வெயிட்டு விதவுட்டு அந்த பேட் இல்லாமல் இதனுடைய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 6.75 கிலோ முதல், 6.75 கிலோ முதல் 7 கேஜி அந்த மாதிரி இருக்கலாம், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் சாதாரணமாக கொடுப்போம். அது போக இது 16 கேஜ் பைப் உள்ள இந்த சேர் வந்து அதனுடைய வெயிட் விதவுட் இந்த எம்டிஎஃப் போர்டு, சாரி பார்ட்டிக்கல் போர்டு, இந்த போர்டு இல்லாமல் இதனுடைய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 7.5 to 8.5 கேஜி. நம்ம ப்ரொப்ரேட்டர் அந்த ஷீட் வந்து 18 கேஜ் தான், 1 mm, பட் இந்த பைப்பு ஈவன் 3/4 இன்ச் திக்னஸ்னால் கூட இது வந்து 16 கேஜ், இந்த பைப்பினுடைய இது குவாலிட்டி 16 கேஜ். இப்போ கொஞ்சம் கூட குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டு கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இது ஒரு தேர்டு டைப்பு, இது வந்து குஷன் வச்சது, குஷன் போட்டது. மீதி இந்த டாப்பு நம்ம ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த போர்டு எல்லாமே பார்ட்டிக்கிள் போர்டு தான். இதுலேயும் நமக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணுன்னா வி கேன் கோ ஃபார் எம்டிஎஃப், ஹெச்டி, ப்ளைவுட் அண்ட் மைக்கா, அப்படி போகும்போது இது குவாலிட்டி கூடும், பட்டு கம்பேரிட்டிவ்லி ரேட்டும் அதிகம் ஆகும். அப்போ அதனால் இது இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இந்த மாதிரி போதும். பட் இன்னும் கொஞ்சம் கூட சில இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் லுக்கு, கொஞ்சம் கூட குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது உண்டும். இது வந்து குஷன், கொஞ்சம் சீட்டிங் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றதுக்கு. ஓகே, உட்காந்துட்டு நம்ம எழுதலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இந்த புக் ஷெல்ஃப், கீழே வந்து புக் ஷெல்ஃப் இருக்குது, எல்லாத்துலேயுமே புக் ஷெல்ஃப் இருக்கும் வைக்கிறதுக்கு. நீ எகெயின் இதில் வந்து ஆக்சுவலி இந்த பீஸில் கிடையாது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஹோல்டர் இதில் செய்கிறது உண்டும், ஆக்சுவலி இதில் கிடையாது. அப்படி ஒரு 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 ஃபெசிலிட்டி கூட இதில் பண்ணலாம். ஸோ நான் இனி உங்களுக்கு வந்து இந்த போர்டு என்னென்னலாம் மெத என்னென்னலாம் குவாலிட்டியில் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, தென் ரைட்டிங் சேரில் நம்ம பார்ட்டிக்கிள் போர்டு, பார்ட்டிக்கிள் போர்டில் உள்ள லேமினேட்
வச்சு லிப்பிங் பண்ணியிருந்த போர்டை நான் காமிச்சேன் உங்களுக்கு, இந்த பார்ட்டிக்கல் போர்டு. ஓகே, இன்னும் அது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் நமக்கு பண்ணணும்னு சொன்னால் இப்படி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எம்டிஎஃப் பண்ணலாம், பார்ட்டிக்கல் போர்டு பண்ணலாம், ஹெச்டிஎஃப் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ ப்ளைவுட் மேக்கப் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ரேட்டு வேரியேஷன்ஸ் வரும். பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஃபார்மிங், எட்ஜ் போஸ்ட் ஃபார்மிங் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது அது மட்டும் இல்லை, இந்த லிப்பிங் பண்ணும்போது, இது 2mm எட்ஜ் பேண்டிங் பண்ணும்போது, இது மெஷினில் பண்ணுறது, இது மாய்ஸ்சர் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ மேபி பார்ட்டிக்கல் போர்டில் எல்லாம் நம்ம மாய்ஸ்சர் உள்ள இறையாச்சுன்னா சொல்லிங்க சான்சஸ் இருக்குது. பட் மட்டுமில்ல, இப்போ பார்ட்டிக்கல் போர்டு பட்டு நம்ம ஹெச்டிஎஃப், இந்த இது நான் சொன்னால் ப்ளைவுட்டு, இதை பார்த்திங்கன்னா ப்ளைவுட் இதெல்லாம் போகும்போது நமக்கு அது ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த ரைட்டிங் போர்டினுடைய போர்டை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. அப்போ அது ஒரு பெனிஃபிட். அதனால் செகண்ட் பெனிஃபிட் இந்த மாதிரி போஸ்ட் ஃபார்மிங் பண்ணலாம். பட் எனிவே எக்கனாமிக்காக நம்ம போகும்போது இதை நம்ம நேரமே காட்டுற மாதிரி பார்ட்டிக்கல் போர்டு தான் அதுக்கு சரி. அது கூட அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் எக்கனாமிக்காக பார்க்கும்போது அதுதான் இருந்தாலும் என்னுடைய நான் அந்த குவாலிட்டி வைஸ் நமக்கு எப்படி எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, தேங்க்யூ.